அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்மோக்கிங்னால வந்து ஸ்பெர்ம்ஸ்க்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, அதாவது புகைப்பிடிக்கிறதுனால ஒரு விந்தணுல என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கறத தெளிவா இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். பர்டிகுலரா ஏன் நம்ம வந்து ஸ்மோக்கிங் பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குழந்தையின்மைக்கு பல காரணங்கள் இருக்கு. சில காரணங்கள் வந்து தவிர்க்க கூடியது, அதாவது பிரிவென்டபிள் பிரச்சனைகள். சில இது வந்து தவிர்க்க முடியாத பிரச்சனைகள். அதுல ரொம்ப முக்கியமான விஷயம், அதாவது பிரிவென்டபிள் காசஸ்ல வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் வந்து ஸ்மோக்கிங். ஏன்னா ஸ்மோக்கிங்கை வந்து தவிர்த்தால் விந்தணுவோட குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகும், அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனையும் சீக்கிரமே சரியாகும். ஸ்மோக்கிங் ப்ராப்ளம் வந்து லங்ஸை அஃபெக்ட் பண்ணும், ஹார்ட்டை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேருக்கு தெரியும். பட் அது செமனோட குவாலிட்டியை ரொம்பவே பாதிக்கும். ஒரு புகை அப்படிங்கும் போது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, நிக்கோட்டின், தார், கார்பன் மோனாக்சைட், அது மாதிரி நிறைய ஹெவி மெட்டல்ஸ், இது எல்லாமே வந்து கேன்சர் உண்டு பண்ணுற கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து ரொம்ப நாள்பட்டு ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா விந்தணுவோட ப்ரொடக்ஷனை வந்து ஃபர்ஸ்ட் பாதிக்கும். அதுக்கப்புறம் விந்தணுவோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கும். அதுக்கப்புறம் வீரியமுள்ள விந்தணுக்கள், அதாவது அதோட வீரியத்தன்மையை, மோட்டிலிட்டியை ரொம்பவே பாதிக்கும். அதுக்கடுத்து ஸ்பெர்ம்ஸோட மார்ஃபாலஜி. இப்போ ஸ்பெர்ம் அப்படிங்கும் போது அதுக்கு ஒரு ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். ரொம்ப நாள் ஸ்மோக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மார்ஃபாலஜி வந்து பாதிக்கப்படும். அதாவது அதோட தலைப்பகுதியோ இல்லைனா கழுத்து பகுதியோ வால் பகுதியோ வந்து டேமேஜ்டா தெரியும். இப்போ நான் சொன்ன இந்த மூணு ஃபேக்டர்ஸுமே நார்மல் செமன் அனாலிசிஸ்ல நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். பட் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் செமன் அனாலிசிஸ்ல எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்கும். அதாவது ஒரு கிட்டத்தட்ட நார்மல் கவுண்ட் இருக்கும், மோட்டிலிட்டி கரெக்டா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து மார்ஃபாலஜியும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையின்மை பிரச்சனை வந்து இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம அடுத்த கட்டம் வந்து ஸ்பெர்ம் டிஎன்ஏ பிராக்மெண்டேஷன் டெஸ்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுவோம். இப்போ இந்த ஸ்பெர்ம் டிஎன்ஏ பிராக்மெண்டேஷன் டெஸ்ட்ல நம்ம என்ன பார்க்கறோம்னா, இப்போ நார்மலா ஸ்பெர்ம்ஸ் வந்து அந்த மைக்ரோஸ்கோப்ல தென்பட்டா கூட அதோட டிஎன்ஏ வந்து டேமேஜ்டா இருக்கலாம். இது வந்து ஸ்மோக்கர்ஸ்ல ரொம்பவே காமன். ஸ்மோக்கிங் பண்றதுனால வந்து கெமிக்கல்ஸ் வந்து நம்ம பாடியில அப்சார்ப் ஆகும். இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்னா விந்தணுக்களோட டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணிடும். இப்போ ஒரு டிஎன்ஏ டேமேஜ் ஆன ஸ்பெர்ம் வந்து ஒரு கருமுட்டையை வந்து பெனிட்ரேட் பண்ணி அதை ஒரு கருவா உண்டாக்க முடியாது. அதாவது அதுக்கு அந்த ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மியா இருக்கும். அதனால இப்போ வந்து தோற்றம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னா கூட அதுக்குள்ள ஸ்பெர்ம்ஸ்குள்ள இருக்கிற டிஎன்ஏ வந்து டேமேஜ்டா இருக்கலாம். ஸோ ஸ்மோக்கிங்னால வந்து ஸ்பெர்ம்ஸோட நம்பர் கம்மியாகலாம், அதுக்கப்புறம் அதோட வீரியத்தன்மை வந்து பாதிக்கப்படலாம், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து பாதிக்கப்படலாம், ஃபைனலா முட்டையை வந்து கருவா மாத்திர ஃபர்டிலைசேஷன் கெப்பாசிட்டியை இழந்து போகலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரெக்னன்சிக்காக பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா குறைந்தது வந்து 3 மந்த்ஸ் முன்னாடியே வந்து ஸ்மோக்கிங்கை வந்து ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா ஒரு புது விந்தணு உற்பத்திக்கு நமக்கு குறைஞ்சது வந்து 2.5 to 3 மந்த்ஸ் வந்து டைம் வந்து வேணும். ஸோ ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடியே நீங்கள் ஸ்டாப் பண்ணாதான் நம்ம வந்து நல்ல ரிசல்ட் வந்து எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி இப்போ நீங்கள் ஸ்மோக்கிங் ஸ்டாப் பண்ணாமல் ஐயுஐ, ஐவிஎஃப் இந்த மாதிரி சிகிச்சைகள் மேற்கொண்டா கூட வந்து நம்மளுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து டேமேஜ் ஸ்பெர்ம்ஸ்னால வந்து ஒரு நல்ல கருவை கொடுக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் பண்ணுற ஹஸ்பண்ட்ஸ்னால வந்து அந்த குழந்தை வந்து அபார்ஷன் ஆகுறதுக்கும் சான்ஸ் இருக்கு, அதே மாதிரி எக்டோபிக் பிரெக்னன்சிஸ் ஆகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதாவது அந்த கரு கர்ப்பப்பைய தங்காம கர்ப்பப்பைய விட்டு வெளியில தங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்மோக்கிங்னால வந்து ஒரு ஸ்பெர்ம்ஸ் வந்து என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதே மாதிரி நீங்கள் ப்ரெக்னென்சி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணால் நல்ல ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு நேச்சுரல் கன்செப்ஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறீங்க, ஐயுஐ, ஐவிஎஃப் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போகிறீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மோக்கிங்கை குவிட் பண்ணும்போது அதிக சக்ஸஸ் வந்து கிடைக்கும். மேலும் உங்களோட சந்தேகங்களுக்கு எங்களோட வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தெளிவு பெற்றுக்கலாம். நன்றி.
பட்டுக்கோட்டைக்கு பக்கத்தில் உள்ள ஊரில் இருக்கோம். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆகுது. குழந்தைங்கிறதே இல்லை. நாங்களும் போகாத கோயில் இல்லை, போகாத டாக்டர் இல்லை, எல்லாம் அலைஞ்சிட்டு காரைக்குடியில் ரத்னா ஹாஸ்பிட்டல்னு ஒன்று இருக்குது, அங்கே போங்க அப்படின்னு எங்களுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து காரைக்குடிக்கு வந்து ரத்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த மேடத்தை பார்த்தோம். அவங்க எங்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கையும் அவங்க சொன்ன ஒரு வார்த்தையும், எங்களுக்கு 47 வயசாச்சு என் மனைவிக்கு, எனக்கு 53 வயசாகிடுச்சு, நமக்கும் இனி குழந்தை இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அந்த அம்மா கொடுத்த நம்பிக்கையில் இன்றைக்கி என்னுடைய மனைவி கிருப்பமாக இருக்கா, அந்த தெய்வமே எனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்னும் எங்களுக்கு அந்த குழந்தை பிறந்தோடனே எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கையும் இருக்குது. அதனால் எங்களை மாதிரி இருக்கிற வயசானவங்க குழந்தைகள் எனக்கு கவலைப்பட வேண்டாம், நீங்களும் அந்த ரத்ன ஆஸ்பத்திரிக்கு வந்து அந்த அம்மாவை பார்த்து அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்குங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. என் பேர் வாசுகி, எனக்கு 47 வயசு ஆகுது, நான் இப்போ கன்சிவாக இருக்கிறேன். குழந்தை வத்திருப்பாடு எந்த டென்ஷன் படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், டென்ஷன் படாமல் சந்தோஷமாக இருக்கணும். மேடம் கொடுத்த நம்பிக்கையும் மேடம் கொடுத்த தைரியத்தையுமே நான் இப்போ கற்பமாக இருக்கேன். இது டெஸ்ட் பேப்பி வச்சதுனால நீங்கள் பயப்பட வேண்டாம், சின்ன சின்ன வேலைகளை நம்ம செஞ்சுக்கலாம், நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிட்டுக்கலாம், அது வீட்டில் சமைச்சு சாப்பிட்டுக்கிறேங்க, கடையில் எந்த பொருளும் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன். என்ன மாதிரி எங்களை மாதிரி குழந்தைகள் எத்தனையோ தம்பதிகள் இயங்கிக்கிட்டு இருக்கீங்க, எங்களை மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த கஷ்டம் அந்த ஏக்கம் எல்லாம் நம்மளை தீர்த்து வைக்கிறதுக்குள்ள தெய்வ வடிவில் நம்ம ரத்னாமா வந்திருக்காங்க காரைக்குடியில். அதனால் யாரும் ஏக்கமும் பட வேண்டாம், கவலையும் பட வேண்டாம். உங்களுடைய குழந்தை பேரை நீங்கள் உடனே காரைக்குடிக்கு வாங்க, ரத்னாமாவை பாருங்கள். அவங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் நமக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். கிடைக்கும்போது நம்மளால் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு போகலாம், நம்பிக்கையோடு வாங்க, நம்ம கையில் குழந்தையோடு போகலாம், கவலையே வேண்டாம். காரைக்குடி ரத்னா மருத்துவமனை.